தக்காளி சாதம் செய்கிறதுக்கு 6 தக்காளி, 15 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 7 பூண்டுப்பல், தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு மஞ்சள் பொடி, நிலக்கடலை, கொஞ்சம் மல்லியலை, கொஞ்சம் கருவேப்பில், இதோட கொஞ்சம் எண்ணெய். வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நிலக்கடலை, நிலக்கடலையில் இருக்க அந்த தோலெல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா பூண்டு, பூண்டு பாதி வெந்துட்டு இருக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி இப்பவே சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடைய. எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் கருவேப்பில், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வேக விட்டுருங்க. அடியில் பிடிச்சிடாம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல பாதி ரைஸ் போட்டுட்டு தக்காளி தொக்கையும் ரைஸையும் மிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல நிறைய சாதத்தை சேர்த்துட்டோம்னா அப்புறம் புளிப்பெல்லாம் இல்லாம போயிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களோட குவான்டிட்டி ஆஃப் ரைஸை பொறுத்து நீங்க தக்காளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி தக்காளி சாதத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சங்கை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.